ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்ளிகேஷன், ரொம்ப வந்துட்டு யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன் நம்ம சொல்லலாம். அதாவது யூடியூபர்களாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வந்துட்டு இம்பார்ட்டண்டான ஒரு அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷனுடைய நேம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா YTag ப்ரோ. இந்த YTag ப்ரோ அப்ளிகேஷனை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ வந்து நம்ம யூடியூபர்களுக்கு தேவையான 10 அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோ பார்க்கலன்னு சொன்னாக்கா நான் மேலே ஐ பட்டன் லிங்க் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த வீடியோவில் சொல்லப்பட்ட செய்திகளை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அதில் இந்த YTag ப்ரோ பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். அதில் வந்து என்னென்ன யூஸ்ன்னு சொல்லி ஷார்ட் ஃபார்மாக நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா ஃபுல் டெமோ பார்க்க போகிறோம். அந்த அப்ளிகேஷன்லேருந்து நமக்கு என்ன யூஸ் இருக்குது அப்படின்றத ஃபுல் டெமோ பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு YTag ப்ரோ வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கிறேன். அப்ளிகேஷனுடைய லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் நான் ஒரு டெமோ காட்டிடுறேன். இப்போ அந்த YTag ப்ரோ வந்து ப்ளே ஸ்டோரில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த சர்ச் பார் போயிடுங்க, கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு போய்ட்டு நீங்கள் சர்ச் பார் போயிட்டு YTag ப்ரோ அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு இங்கே வந்துடும். வேறுங்க இந்த அப்ளிகேஷன் தான், இந்த அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறதால இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன், அதனால் எனக்கு ஓப்பன் கேட்குது, நான் ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஓப்பன் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு வந்துட்டு இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். யூடியூபர்களுக்கு இந்த அப்ளிகேஷன் மூலிமா நமக்கு என்னெல்லாம் யூஸ் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம ஃபுல் டெமோ நம்ம பார்க்க போகிறோம். என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வந்து இப்போ இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பின் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க. இந்த பின் ஆப்ஷன் நீங்கள் வந்து டச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். அடுத்த பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர், டேக்கு, தம்னெயில், லோகோ, பேனர், டைட்டில் அப்படின்னு சொல்லி இத்தனை ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனில் நமக்கு என்ன யூசேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு அதில் முக்கியமாக நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக் இது மூணும் வந்து சரியாக நம்ம வந்து கொடுக்கணும், மேட்சிங்காக நம்ம கொடுக்கணும். கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக் கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம்னா தான் நம்மளுடைய வீடியோஸ் பார்த்திங்கன்னா வியூஸ் அதிகமாகவும் நம்ம சேனல் சீக்கிரமாக வந்து க்ரோத் ஆகும், சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது மூணும் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதில் வந்துட்டு டைட்டில் நம்ம கொடுத்துருவோம், டிஸ்கிரிப்ஷனும் நம்ம கொடுத்துடலாம். டேக் வந்து எந்த மாதிரியான டேக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணாக்கா நம்மளுடைய வீடியோவில் வந்து வியூஸ் அதிகமாக வருவாங்க அப்படின்றத ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கலாம். ஸோ அது ஐடியாவுக்காக அது ரொம்ப அந்த டேகுக்காக வேண்டி நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன். நீங்கள் எந்த மாதிரியான கண்டென்ட் வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ணியிருக்கிறீங்களோ வீடியோவை அதே கண்டென்ட்டை நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹவு டு யூஸ் கெயின் மாஸ்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க, அதே கண்டென்ட்டில் அதே தலைப்பில் நீங்கள் வந்து வீடியோவும் மேக் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு தகுந்த ரிலேட்டடான அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப அதிகமாக வந்து வைரலாக இருக்குது, அதிகமான வியூஸ் போயிருக்கு அப்படின்றத நீங்கள் அதில் தெரிஞ்சிடும். அந்த வீடியோவுடைய லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் வந்துட்டு என்னென்ன மாதிரியான டேக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, எப்படிலாம் டைட்டில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, எப்படி டிஸ்கிரிப்ஷன்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத உங்களுக்கு ஐடியா கிடைச்சிரும். அவங்க எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்றதை இங்கே ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த அப்ளிகேஷன் மூலமா. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு நம்மளுடைய டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வீடியோவும் பார்த்தீங்கன்னா வியூஸ் அதிகமாகவும் நம்ம சேனலும் சீக்கிரம் வந்து க்ரோத் ஆகும். அதனால தான் இந்த அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன். ஸோ இப்போ நம்ம டெமோ மூலமா பார்ப்போம் எப்படி நம்ம ஒருத்தவங்களுடைய வீடியோவில் வந்துட்டு லிங்க்கை வந்து காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணி நம்ம செக் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்துட்டு நம்ம சேனலுக்குள்ளார வந்துட்டோம். இதுக்கு இந்த வீடியோ இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா நம்ம லாஸ்ட் டைம் போட்ட அந்த 10 யூடியூபருக்கு தேவையான 10 அப்ளிகேஷன் சொல்லி நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கிறோம். இந்த வீடியோக்கு நான் எப்படிலாம் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோக்கு பக்கத்தில் 3 டாட் இருக்கும். இந்த 3 டாட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாக்கா ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். இங்கே இந்த ஷேர் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஷேர் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் காப்பி லிங்க்னு இருக்கு பாருங்கள், லிங்க்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம வந்துட்டு அந்த அப்ளிகேஷன் உள்ளார நம்ம போயிடுவோம். இப்போ இந்த அப்ளிகேஷன் நம்ம வந்துட்டோம். இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்துட்டு லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட் சப்ஸ்கிரைபர்னு இருப்பாங்க,
இது உள்ளார போனீங்க அப்படின்னு சொன்னால் லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பாக்ஸில். அந்த மாதிரி நீங்கள் லிங்க் கொடுத்து பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த சேனலுடைய சப்ஸ்கிரைபர் கவுண்டிங் வந்து உங்களுக்கு காட்டும். இதில் இன்னொரு விஷயம் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, அதாவது 1000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே இருக்கிறவங்களுடைய டீட்டெயில்ஸ் தான் வந்து காட்டுமே தவிர 1000 சப்ஸ்கிரைப் கீழே இருந்துச்சுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் கவுண்டிங் வந்து காட்டாது. அடுத்து ரெண்டாவது ஆப்ஷன் அப்படின்னு சொன்னாக்கா டேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டண்டானது, நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த அப்ளிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஆப்ஷன் இது. இந்த டேக் ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதே மாதிரி தான் எல்லா ஆப்ஷனுக்குள்ளே கேட்கும். இதில் நீங்கள் உங்களுடைய அந்த காப்பியை வந்து நீங்கள் காப்பி பண்ண அந்த லிங்கை வந்து நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, நான் வந்துட்டு என்ன மாதிரியான டேக்ஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய வீடியோக்கில் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபுல்லாக இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம இதே கண்டென்ட்ல நம்ம வீடியோ ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம இது ஃபுல்லாக வந்து காப்பி பண்ணிவிட்டு நம்ம சேவ் நம்மளுடைய டேக் செக்ஷனில் வந்துட்டு நம்ம அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்ம எல்லா டேக்ஸையும் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிட முடியாது. அதாவது வந்து யூஸ் பண்ண முடியாதுன்னா அந்த நம்ம சேனலுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சில விஷயங்களை போட்டிருப்போம். நம்ம சேனலுடைய ஹேஷ்டாக் கூட நம்ம போட்டிருக்கலாம். ஸோ வந்துட்டு எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. நம்ம நமக்கு தேவையான நம்ம வீடியோவுக்கு தேவையான டேக்ஸ் மட்டும் நமக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் ஒன்றும் இல்லை அந்த பாக்ஸில் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். எந்தெந்த டேக்ஸ்லாம் உங்களுக்கு தேவையோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாக்கா இங்கே செலக்ட் காப்பின்னு இருப்பாருங்க, செலக்டட் காப்பி. இது நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் காப்பி ஆகிடும். உங்களுடைய டேக்ஸ் செக்ஷனில் போய்ட்டு நீங்கள் டைரெக்டாக வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இதுலேருந்து ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணி கூட உங்களுடைய டேக்ஸை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதான டேக்கை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய சேனலும் க்ரோத் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்துட்டு சான்சஸ் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தவங்களுடைய தம்ப்நெயிலை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணால் அதே மெத்தட் தான், அவங்களுடைய வீடியோடைய லிங்க்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு அவங்களுடைய வீடியோ நீங்கள் யாருடைய வீடியோவில் தம்ப்நெயில் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலாம் அதை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும் கேலரியில் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக அவங்களுடைய வீடியோக்குள்ளே போய்ட்டு நீங்கள் லிங்கை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லோகோ டவுன்லோட் பண்ணிக்கலாம், பேனர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவங்களுடைய டைட்டில் கூட நீங்கள் வந்துட்டு காப்பி பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் அவங்களுக்கு போட்ட சில விஷயங்கள், காமனான சில விஷயங்களை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் வந்துட்டு இந்த YTag ப்ரோ அப்ளிகேஷன் மூலமாக நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். எனக்கு ரொம்ப மிகவும் யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா டேக் தான். டேக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த நம்மளுடைய வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா வைரல் ஆகிறதுக்கு, நம்மளுடைய வீடியோக்கள் வந்து சஜஷன் அதிகமாக போகிறதுக்கு டேக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த டேக்கை வந்து நம்ம ஒரு ஐடியாவுக்காக வேண்டி நமக்கு தேவையான நம்மளுடைய கண்டென்ட்டுக்கு தேவையான டேக்ஸை வந்து யூஸ் பண்ணணும்னு சொன்னால் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுடைய அதிகமான உங்களுடைய வீடியோக்களில் அதிகமான டேக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நம்மளுடைய வீடியோக்களில் அதிகமான வியூஸ் கொண்டு வரதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்.